place. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறவர்கள் யாவரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பக்கத்தில் இருக்க உங்கள் கரங்களை கொடுத்து சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், இம்மட்டும் உங்களை நடத்தியிருக்கிறார். சொல்லுங்கள் பார்த்து. ஆமென். சரி, வாசிப்போமா. சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 4வது வசனம் 5, 6வது வசனம் வாசிப்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். போதும். கர்த்தருடைய வசனத்தில் இங்கே முதலாவது இங்கே சொல்லப்படுகிற 34வது சங்கீதத்தில் நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என்ன கொடுத்தாருங்க? யாருக்கு கொடுப்பாரு? வசனத்திலே தெளிவாய் சொல்லப்படுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அது மாத்திரமில்ல, என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரை தேட வேண்டும். அநேக நேரத்தில் சொல்லுவோம், கர்த்தருக்கு என்ன தெரியாதா? என்னுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, வியாகுலங்கள் இருக்குது, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழல் இருக்குது. ஆனால் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டீரான்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய வசனம் தெளிவாக சொல்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். செவி கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, சகல பயங்களிலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்குகிறவர் என்று வேதவசனம் சொல்கிறது. 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இங்கே 2வது காரியம் சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரன் உணர்ந்து சொல்கின்றான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னைக்கு சாரி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. என்ன செய்யணுமா? அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நோக்கி பார்க்கிற ஜனங்கள் கர்த்தர் வெட்கமடையாதபடி செய்கிறவராய் காணப்படுகின்றார். 6வது வசனத்தில் 3வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களில் எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 3வது காரியம், கூப்பிடும் பொழுது கர்த்தர் சகல இடுக்கண்களிலிருந்தும் விடுதலை ஆக்குகிற தேவன் என்று. இங்கே சங்கீதக்காரன் 3 காரியம் சொல்கிறான், கர்த்தரை தேடுகிறவனாய் காணப்பட்டான், 2வது அவனை நோக்கி பார்க்கிறவனாய் காணப்பட்டான், 3வது கூப்பிடுகிறவனாய் காணப்பட்டான். நான் 2வது காரியத்திலிருந்து உங்களோடு சொற்ப சமயம் ஒரு 5 நிமிடம் பேசும்படியாய் நான் விரும்புகின்றேன். 5வது வசனம் விதமாய் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பக்கத்தில் உங்க கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, உங்க முகம் வெட்கப்படுவதில்லை, நீங்க வெட்கப்படுவது இல்லைன்னு சொல்லுங்க. உங்க தலை மேல வச்சு கையை வச்சு சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, எல்லா சூழ்நிலையும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை, எல்லா சூழ்நிலையிலும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நிச்சயமாக நான் வெட்கப்பட்டு இம்மட்டும் வெட்கப்படாத சாட்சியாய் கர்த்தர் நம்மை நிறுத்தியிருப்பாரானால் இந்த வருடம் முழுவதும் நம்மை நிறுத்த வல்லவர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லப்பட்டதான காரியம், ஒரு யாருடைய முகங்கள் வெட்கப்படுவது இல்லை என்று 2 அல்லது 3 காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி ஆய் விரும்புகின்றேன். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 22வது அதிகாரத்தின் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. வாசி, உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்மை நம்பி வெட்கப்பட் வெட்க
வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க, மைக்கில் வாசிங்க, கேட்கவே கேட்காது. தயவு செய்ய சொல்கிறேன், மைக்கில் வாசிங்க. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றதான பிரச்சனைகள், போராட்டங்கள், சகல விதமான வியாகுலங்கள் காணப்படலாம். என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருடைய வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். வேறு வழி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் மனுஷனை கூப்பிட்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லது வேறு ஏதாவது காரியங்கள் காணப்படுகிறதே, அதை நான் பற்றி கொள்கின்றேன் என்று சொன்னால் அதில் ஒரு காரியமும் நடைபெற போவதும் இல்லை. ஆனால் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையின் அனுபவம், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். அது மாத்திரமல்ல, யார் வெட்கப்படுவதில்லையா? உம்மை நம்பி வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்பி நான் வெட்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? கடந்த நாட்களில் நான் ஒரு குடும்பத்தை சந்திக்க போயிருந்தேன். அந்த குடும்பத்தார் இவ்விதமாக சொன்னாங்க, நான் கர்த்தர் மேல் வச்சுருக்கதான நம்பிக்கையை நான் விட்டுட்டேங்க. என்னங்க? விசுவாசி. பேர் தான் விசுவாசி. கர்த்தர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை விட்டுட்டாங்க. ஏன் கர்த்தர் உங்களுக்கு ஒன்றும் செய்யலையான்னு கேட்டேன். கர்த்தர் கொஞ்ச நாளைக்கு செஞ்சார், இப்போ செய்யலைங்கிறாங்க. ஜோ மணி எத்தனை நாள் ஆச்சு? பல நாட்கள் ஆச்சு. பைபிள் வாசிச்சு பல நாட்கள் ஆச்சு. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, இந்த வசனத்திற்கு உயிர் உள்ளது, ஜீவனுள்ள வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். அவரை நோக்கி கூப்பிடுவோம் ஆனால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பதில் காணப்படுகிறது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? அவரை நோக்கி கூப்பிட்டா எனக்கு பதில் வருமா? ஆனால் நான் கர்த்தரை மாத்திரம் நோக்கி கூப்பிட மாட்டேன். என் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறதையும், என் எதிர் வீட்டுக்காரன் சொல்கிறதையும், நான் வேலை ஸ்தலத்தில் மக்கள் சொல்கிறதையும், இவன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டு என் மண்டையில் போட்டு போயிருப்பேன்னா என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெட்கப்படும்படியதான் செய்வார். நான் இன்றைக்கி சொல்கிற எழுதி வைத்துக்கொள்ளுங்கள், கர்த்தரை நம்பாமல் வேறு யாரை நம்பினாலும் நீங்கள் வெட்கப்படுவீர்கள். நீங்களும் இல்லை, நானும் தான். உங்களோடு நானும் தான் சேர்ந்திருக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருப்பேன் ஆனால் நான் வெட்கப்படாதிருப்பேன். சொல்லுங்கள், நான் கர்த்தரை நம்புகிறேன். வெறும் வார்த்தையால் சொல்லக்கூடாது, இருதயத்தின் ஆழத்துலேருந்து வரணும். உங்கள் தலைமையில் வச்சு சொல்லுங்கள், கர்த்தாவே நான் உம்மை நம்புகிறேன். கர்த்தாவே நான் உம்மை நம்புகிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு கர்த்தர் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க செய்கின்ற தேவன். அவரை நம்பியிருந்தால் மாத்திரம். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய வசனத்திலிருந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. எப்பங்க வெட்கப்படுவதில்லை? ரெண்டாவது, முதலாவது நான் சொன்னேன், அவரை நோக்கி கூப்பிடும் போது நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ரெண்டாவது இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளும் பொழுது நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொள்கின்றோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த ஒரு வருஷம் ஆரம்பத்தில் சொன்னேன், நான் கர்த்தருடைய கற்பனைகளும் கட்டளையும் நான் கை கொண்டு நடப்பேன் கர்த்தாவே அப்படின்ட்டு பொருத்தனைகள்லாம் செய்திருக்கிறோம். இந்த கடைசி வாரத்தின் முதல் வாரத்தில், கடைசி முன்பத்த வாரத்தில், இந்த நாளில் சற்று யோசித்து பாருங்கள், அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் எவ்வளவாய் நான் கை கொண்டு இருக்கிறேன். ஜெபிக்கிறேன், கர்த்தாவே வேதத்தை வாசிப்பேன், உமக்காய் ஊழியம் செய்வேன், அட்லீஸ்ட் ஒரு ஆத்மாவுக்காவது உங்களுடைய ரட்சிப்பின் காரியத்தை நான் சொல்லுவேன். எத்தனை எத்தனையோ தீர்மானங்கள் எடுக்கின்றோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவேன், கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் சகல விதமான காரியத்தில் கை கொள்ளுவேன். இங்கே வேதவசனம் சொல்கிறது, நான் உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது அல்லது கை கொள்ளும் பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வோம், அதனால் நாம் வெட்கப்படாத சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். மூன்றாவது காரியம், ரோமருக்கு எழுதின நிருபம்.
பத்தாவது அதிகாரத்தின் பதினோராவது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்பது வேதம் சொல்கிறது. எத்தனை பேர் நம்ப முடியும்? வாசிப்போமா, எல்லாரும் சேர்ந்து எடுப்போமா வேத வசனத்தை. ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் மீண்டும் வாசிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. வேதம் சாட்சி அளிக்கிறது. அவரை நம்புறவன், அவனை விசுவாசிக்கிறவன், அவர் மேல் மாத்திரம் என்னுடைய விசுவாசம் இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயம் சொல்லக்கூடும், வெட்கப்படுவது இல்லை என்று. எனக்கு இங்கே கொஞ்சம் விசுவாசங்க, எனக்கு கொஞ்சம் அந்த சைடுன்னா அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கின்றவராயிருப்பார். ஆனால் முழு விசுவாசத்தை அவர் மேல் வைக்க வேண்டும். அதான் ஒன்பதாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். முதலாவது படி, நீ விசுவாசித்தால், அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை விசுவாசித்தால் நீ என்ன செய்யப்படுவாய்? ரட்சிக்கப்படுவாய், அல்லது பாதுகாக்கப்படுவாய், அல்லது மீட்கப்படுவாய் என்று வேத வசனம் சொல்கிறது. கீழே வசனம் சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அதுக்கப்புறம்தான் சொல்லப்படுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? சற்று யோசிச்சு பாருங்க, உங்களை நீங்களே எத்தனை காரியத்தில் என்னுடைய விசுவாசம் பின்தங்கி இருக்கிறது. பொருளாதார பிரச்சனை வரும்போது நம்முடைய விசுவாசம் குறையும், இல்லை வியாதி பலவீனங்கள் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது விசுவாசம் குறையும், இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாத சமயத்தில் விசுவாசம் குறையும். உங்களுக்கு இந்த நாளில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், கத்தர் மேல் வைக்கின்றதான விசுவாசத்தில், கத்தர் மேல் வைக்கின்றதான அந்த நம்பிக்கையில், கத்தருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் கை கொள்கின்றதான காரியத்தில் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவீர்களானால், என்னை உட்பட சொல்கிறேன், கத்தர் நம்மை வெட்கப்படாதபடி செய்கிறவர். ஆமேன் சொல்லலாமே. பிரைஸ் அல்லாஹ். கத்தர் தாமே இந்த வசனங்களின் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.